இதை செய்யுங்க இல்லைனா நடக்கிறதே வேற. மோடிக்கு நேரடி சவால் விட்ட துரைமுருகன், அதிர்ச்சியில் உடைந்து போன பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, நீதிமன்றங்களில் மாநில மொழிகளை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இன்று வேலூர் மாவட்டம் வள்ளிமலை பகுதியில் தொழிலாளர் நாளை முன்னிட்டு காட்பாடி ஊராட்சி சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார், நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக உள்ளூர் மொழிகளிலேயே நடத்த வேண்டும், அப்போதுதான் மக்களுக்கு புரியும் என்று தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை இது. நீண்ட நாட்களாக தாய்மொழியிலேயே வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதற்காக பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். எனவே எப்போது சொன்னாலும் ஒரு நல்ல சகுனம் தான், அது சொன்னதோடு அல்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார் துரைமுருகன். அது மட்டுமில்லாமல் இதை சொல்லிக்கொண்டே இருந்தால் பத்தாது, அதை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இனிமேலும் காலதாமதம் படுத்தினால் நடக்கிறதே வேறு என்று துரைமுருகன் ஸ்டைலில் மோடிக்கு எச்சரிக்கை விடுப்பது போல் இந்த பேச்சு இருந்ததால் ஒட்டுமொத்த பாஜகவும் தற்போது கதிகலங்கி போய் உள்ளதாம். ஏனென்றால் ஆளும் தரப்பிலிருந்து இப்படி ஒவ்வொரு கோரிக்கை வைக்கும் போதெல்லாம் அதை மத்திய அரசு காலதாமதப்படுத்தி வருவது வழக்கமாகிவிட்டது. இதுதான் தன்னை தன்னுடைய பாணியில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பிரதமர் மோடியவே சூசகமாக விமர்சித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிரதமர் மோடி சொன்னதோடு நிறுத்தாமல் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்த துரைமுருகன், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.